ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஜிபே வந்து ஒரு 500 பண்ணணும். ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க சார். 300 போட்டிருக்கீங்க. 300 இருக்கு. யார் நீங்கள்? எதுக்கு நான் இங்கே நிற்கிறேன்? நீங்கள் யாரு? இது என்ன ரோடு? நான் எதுக்கு உங்களை போட சொல்லுவேன்? போட்டிருக்கேன். நம்பர் இருக்கா இல்லையாடா? பத்தியாடா இருக்கா இல்லையாடா? அது யார் நம்பர்னே தெரியாதுங்க எனக்கு. போங்க அப்போ சரியா. யாரு நீ மொத? என்ன ரோடு? நீ யாரு மொத? நான் யாரு? எதுக்குங்க நான் உங்ககிட்ட ரூபாய் கேட்டேன்? யாரு நீங்க? செருப்புறுப்புலாம் கழட்டி தூக்கி எரிஞ்சுடுவேன். பேண்ட்டை கழட்டி இப்படியே பார்த்துக்க முண்டே இப்படியே வாட்டவு கூப்பிட்டவனுக்கிட்டு இருந்தா செவுல அவ்வளவு விட்டுருவேன். அண்ணே சொல்லுப்பா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? ஒன்றும் இல்லை, எங்கள் பக்கத்தில் தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தேன். மருந்து வாங்க சொன்னாங்க. மருந்து வாங்க போன இடத்துல என் கையில் காசு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது பொண்ணு இது பொண்ணு அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. இந்த பக்கத்தில் இங்கே உள்ள இருக்கும்போது இருக்கும்ல அந்த ஆஸ்பத்திரிங்க. ஒரு சின்ன பிரச்சனை தம்பிக்கு, அந்த அதுதான் வந்தேன். மருந்து வாங்க சொன்னாங்க. கையில் காசு இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ அம்மா கொண்டு வரேன்ட்டாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு ஜிபே வந்து ஒரு 500 பண்ணணும். ஃப்ரெண்டு கால் பண்ணணும். 500 இருக்காது. பண்ணிவிடுங்களா? ஜிபே பண்ணுறீங்களா? நீங்கள் பண்ணி விடுங்க, நான் கையில் காசு கொடுத்துட்றேன். என் கையில் காசு இருக்கு. ஆ, நான் பண்ணுறேன். பண்ணுறீங்களா? பண்ணிடுறேன். ஆ, நம்பர் சொல்லு. 866-7-7 இதான் என் நம்பரு. ஓகே. ஆ, ஆமாம். அப்படியா? வந்துருச்சா? 300. 300 போட்டிருக்கீங்க. 300 இருக்கு. 500 கேட்டேன். 500 இல்லை. என் பேர் என்ன வந்துச்சு? குமார்னு வருது. ஆ, பழனிக்குமார்னு வருது. பழனிக்குமார்னு வருது. ஆ, ஆமாம், அதுதான் என் பேர். வந்துருச்சுப்பா. ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனை? எதுக்கு ஆஸ்பத்திரி நம்பர்னா மறந்துடுவேன் நான். சரி, எதுக்காக இப்போ இங்கே வந்தோம்? உங்ககிட்ட நான் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி பிரச்சனை எனக்குள்ளே இருக்குங்க. யாரும் இல்லை, மறந்துடுங்க. எவ்வளோ போட்டு விட்டீங்க? 300. 300? யார் நீங்கள்? நான் போட சொன்னேன். எதுக்கு போட சொன்னேன்? ஹாஸ்பிட்டலில் ஆரோக்கியம் வந்துருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்துருக்கேன். நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன்? ஐயா சொன்ன ஹாஸ்பிட்டல் ஆள் நிற்கிறாங்க. ரூபா போட சொன்னப்போ. ரூபா யாருக்கு போட சொன்னேன்? இதான் நம்பர் போட சொன்னப்பா. பழனிக்குமார் ஒரு நம்பருக்கு. இதான் போட்டிருக்கேன் பாரு. சரிதா? 866-7. யார் நம்பரு? நீ இப்போ சொன்னப்பா. நான் சொன்னா? ஆமாம். யார் நீங்கள்? எதுக்கு நான் இங்கே நிற்கிறேன்? நீங்கள் யாரு? ரூபா போட சொன்ன. இது என்ன ரோடு? ஆரம்பிச்சிட்டாங்களா? காலையிலேயே நோக்கிட்டாக்கே. ரூபா போட்டு சொன்னேன். நான் இப்போ சொன்னேண்ணா. சொன்னேன். நான் எதுக்கு சொன்னேன்? சொன்னேன்லையா? இப்போ நம்பர் இல்லை. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு இது என்ன ஏரியா? எதுக்கு இங்கே நிற்கிறோம்? 3 ரோடு 3 ரூபா எப்படி அவ்வளோ டைம் ஆச்சு? என்ன ரோடு 3? 3 ரோடு 3 எனக்கு என் பேர் ராமசாமி. என் பேர் என்ன? அடிக்க வரீங்க? தெரியல. எனக்கு தெரியாதுங்க.
இப்ப எதுக்கு நீ இப்படி கோவப்பட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏ ரூபா வாங்கினா இல்லையா? நீ அனுப்பிச்சு விட்டு. நான் எதுக்குங்க உங்ககிட்ட ரூபா வாங்குறேன்? போறவன வலு கட்டாயமா கூப்பிட்டு ரூபா கட்டா இல்லையா? போறவன வலு கட்டாயமா நீ பாட்டி 4 ரூபா கேட்டேனா? ஓ சின்ன பையன், எதுவும் தெரியாதவன், பாக்க பால் டப்பா மாதிரி இருக்கான், ஏமாத்தலாம் தானே நினைக்கிறீங்க அங்கு? நீங்க புதுசா வேலைக்கு வந்த டிரைவர் நீங்க தானா? வாங்க வீட்டுக்கு போவோமா? கூட்டு போறீங்களா? வீட்டுக்கு போங்க அப்போ. சரியா, உங்களை நம்பி எங்க அப்பா அவ்வளவு பெரிய கார ஓட்ட கொடுத்துருக்காரு. என் பேரு ராமசாமி என்று குப்புசாமி. எங்க அப்பா பேரு குப்புசாமி, என் பேரு ராமசாமி. உங்க பேரு சாமியா? எங்க தாத்தா பேரு சுப்பு, கும்பமான குப்புசாமி. ஹாஸ்பத்திரியில ஆள் இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்தேன், இந்த மாதிரி வந்து அங்க உள்ள நிக்கிறாங்கன்னே, தயவு செய்து வந்து ஒரு 500 ரூபா போட்டு விடுறேன் ஜிபேல. 800 ரூபா அப்படி இல்லாம ஏமாத்துறாங்க. ஏமா புடிங்க, ஓடிட்டானா கிட்டு போய் பிடிப்புமா? எங்க இருக்க, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? கருப்பு கலர் கருப்பு. உண்டே நீ தான்டா அது. என்ன சார் மோர்? அப்புறம் பேசுற, அப்புறம் அப்புறம் அப்படி பேசுற, அப்படி பேசுற. தேவையில்லாமல்